இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக்பஸ்டர் வண்ணங்களில் சென்னையில் மாநகர பேருந்தில் டிக்கெட் எடுப்பதில் ஏற்பட்ட மோதலில் பயணி தாக்கியதில் நடத்துனர் உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சைதாப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த ஜெகன்குமார் என்பவர் மாநகர பேருந்தில் தடம் எண் 46G வழித்தடத்தில் நடத்துனராக பணிபுரிந்து வந்துள்ளார். இவர் வழக்கம்போல் பணியில் இருந்தபோது அண்ணா ஆர்ச் பேருந்து நிறுத்தத்தில் நின்றது. அப்போது பேருந்தின் முன்பக்கமாக ஏறிய பயணி ஒருவரிடம் ஜெகன்குமார் டிக்கெட் எடுக்குமாறு கேட்டுள்ளார். இது தொடர்பாக இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் ஒருவரை ஒருவர் சரமாரியாக தாக்கிக் கொண்டனர். அப்போது நடத்துனர் ஜெகன்குமாரின் மூக்கில் பலத்த காயம் ஏற்பட்ட நிலையில் அவர் மருத்துவமனையில் சிகிச்சைக்கான அனுமதிக்கப்பட்டார். அப்போது அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் நடத்துனர் ஜெகன்குமார் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். இதை அறிந்த சக பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்குப்பதிவு செய்த போலீசார் வேலூரைச் சேர்ந்த கோவிந்தன் என்பவரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக்பஸ்டர் வண்ணங்களில் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் ஜனம் யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.